Hi friends, welcome to Tamil Automobiles. In this video, we will talk about Tata Safari. In 1998, Tata Safari launched. After a few years, we will stop the production. In this case, we will have a fan base because we will relaunch this car. இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அதை பற்றியும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு புது புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெனிவா மோட்டார் ஷோல பசார்ட் அப்படின்ற ஒரு 7-சீட்டர் காரை டாடா அறிமுகப்படுத்தினாங்க. இதுதான் ஹேரியருடைய 7-சீட்டர் வெர்ஷன் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2020 ஆட்டோ எக்ஸ்போ நடந்துச்சு. அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா இதே காரை கிராவிட்டாஸ் அப்படின்ற நேமில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிராவிட்டாஸ் இந்த 2021 ஜான்ல லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த காரோடைய பெயர் டாடா சஃபாரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கிராவிட்டாஸ் கிடையாது, அதே காரை தான் இப்போ வந்து டாடா சஃபாரின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சஃபாரியோடைய ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால சஃபாரியை மறுபடியும் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இம்பாக்ட் 2.0 டிசைன் லாங்குவேஜில் ஒமேகா ஆர்கிடெக்சரில் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதே ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் ஹேரியர் காரும் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் லேண்ட்ரோவர் காரில் இருக்கக்கூடிய அதே ஆர்கிடெக்சர் தான் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த காரோடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புதிய சஃபாரி ஜான் எண்டுக்குள்ளே எல்லா ஷோரூம்ஸ்லையும் ரீச் ஆயிரும் அப்படின்னும் இப்போ அதுக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதாகவும் டாடா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரோடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சஃபாரி ஹேரியரோட 63 மில்லிமீட்டர் நீளம் அதிகமாகவும் 80 மில்லிமீட்டர் உயரம் அதிகமாகவும் அகலத்தில் எந்தவித மாற்றங்களும் இல்லாமலும் இருக்கு. இந்த காரில் புதிய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வர மாதிரியான பிளானில் டாடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோடைய வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த டாடா கார்லையுமே இல்லாத வீல் டிசைனை இந்த வீலுக்கு கொண்டுட்டு வரணும், இந்த காரோடைய வீலுக்கு டிசைன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவர் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாரி 170 HP பவர் 2 லிட்டர் க்ரையோடெக் டர்போ டீசல் இன்ஜின் ஆப்ஷனுடன் வருது. இந்த இன்ஜின் ஹேரியர்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. 6-speed manual transmission மற்றும் 6-speed டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட வருது. இந்த காரோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேரியரோட கொஞ்சம் ஜாஸ்தி தான். 13,84,000 ரூபாயில் இருந்து ஆரம்பித்து 20,30,000 ரூபாய் வரைக்கும் வருது. இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தானே தவிர ஆன்ரோட் ப்ரைஸ் கிடையாது. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த கார் எந்தெந்த காருக்கெல்லாம் போட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MG Hector Plus 7-seater கார் அது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையே அதுக்கான வீடியோ கூட வரப்போகுது. இந்த காரும் ஒரு போட்டி காராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக சேலில் இருக்கக்கூடிய மஹேந்திரா XUV 500 அந்த காரும் அடுத்து ஃபியூச்சரில் வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனான மஹேந்திரா XUV 500 அந்த காரும் போட்டி காராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து க்ரெட்டா 7-seater வரப்போகுது ஹுண்டாயில். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த கார்கள்லாம் தான் வந்துட்டு இந்த காருக்கு போட்டி காராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஆட்டோமொபைல்ஸ்.